பாட்டியோட வீடு. பத்து வருஷத்துக்கு இல்லைன்னு சாக மாட்டேன். மாமனாரோட அம்மா வீட்டுக்கு இந்த டப்பாவெல்லாம் எடுத்துட்டு போய் நாங்க செடி வைப்போம். என்ன கை பாக்குற நீதான் அந்த வேலை முடிஞ்சது போலாம். என்னடி பண்ணிட்டு உட்காந்துருக்க நான் பாட்டிய சின்ன கூட்டு பழகிடுச்சு போட்டுருக்காங்க. பாப்பா வந்து இல்லங்க. வெளியில வருது இங்கெல்லாம் எனி டைம் தண்ணி வரும். எங்க ஏரியால மட்டும் தாங்க தண்ணி இல்ல. கவலையே இல்ல. அவர் கேட்டு அவனுக்கு அடுப்பு போறதா ஸ்கீம் கேன்சல் ஆயிடுச்சா திரும்ப வந்தோடனே சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆட்சி மாறினதுனால மாத்திட்டாங்களா. அப்ப திரும்ப வந்து வருமா. அப்ப வந்து நான் போன் அடிக்கலாம்னு இருக்காரு. நான் போய் வாங்கி தந்தேன். என்ன சொல்றது ஏதாவது ஒண்ணு போய் இப்ப அவங்களுக்கு 100 நாள் பண்ணலாம் வரவே இல்ல. அத தெளிவா சொல்லுன்னா பேங்க் அங்க வந்து ஓபன் பண்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ற இடத்துல போய் இது அங்க தரணும். ஏன் தர மாட்டாங்க இப்ப என்னன்னா எங்க கேள்விக்கு நீங்க பாத்தீங்களா ஒரு ஓட்டை இருக்கு கழுத்துல. அது எதனால வந்ததுன்னு சொல்லி கேள்வி. நல்லா இருக்குமா கண்டகமால போறது கண்டகமால போறது காயம்னால இடம் இல்லையில காய்ச்சி சுத்தி பாம்பு மாதிரி சுத்தி கட்டியா கட்டியா சாப்பிட சொல்லு. அப்புறம் நேர்புல உந்தன்னு சொன்ன ஒரு டைம் இந்த காலு தேவு போய் இரும்பு பொறுக்க போறேன்னு சொல்லி நாங்க அப்ப போய் நெருப்பு உள்ள வந்துச்சு அங்க பாயில் ஆயிட்டு இருக்குல்ல அதுல ஏதாவது உடம்பே எரிஞ்சிருச்சு ஃபுல்லா. கிழி பொழைச்சதே பெரிய விஷயம் தான். அப்புறம் என்ன கேவியா 50,000 செலவு போனாங்களா. அப்பயே அப்புறம் இன்னைக்குதான் போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். வாக்கிய வேலை காசு ஏறவே இல்லை. எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். ஒன்று இந்த 1000 பணம் போடுறது ஏற மாட்டேங்குது, இல்லைன்னா அந்த வாக்கிய வேலை காசு ஏற மாட்டேது. என்ன காரணமே புரியல. இங்கே போய் கேட்டால் அங்கே கேளு, அங்கே போய் கேட்டால் அங்கே கேளுங்கிறாங்க. எங்கே தான் போகிறதுன்னு தெரியல. கேள்வி சுற்றி சுற்றி சுற்றிட்டு கடைசியாக வந்து உட்காந்துருக்கு. இன்னைக்கு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கேன்.
சிவாவுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து சைக்கிள் கொடுத்தாங்க பாரு, உட்காந்துருக்கான். அதை விட்டு அவனை இறக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போயிடும் போகிறதுக்குள்ளே. என்ன சிவா, ஓகேவா? ஆ, இதாங்க கேவியோட கிச்சன் கபோர்டு. ஆமா, ஜாமெல்லாம் கழுவி கவுத்துப்பாங்க. கழுவி கவுத்துவாங்க. இங்க வந்து உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாமே வச்சுப்பாங்க. இது வந்து தண்ணி குடம், பக்கத்துலயே தண்ணி. தண்ணி குடம் உங்களுக்கு தெரியும் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இது வேஸ்ட். இதெல்லாம் என்ன வேஸ்ட்? டப்பா. இந்த டப்பாவெல்லாம் எடுத்துட்டு போய் நாங்க செடி வைப்போங்கறதுனால சேர்த்து வச்சிருக்காங்க. நாங்க ஏன்னா செடி வைக்க டப்பா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்போமா. கடையில போய் வாங்குறதுக்கும் என் வீட்டுக்காரர் வைக்க போடுவாங்க. அதனால வாங்கிட்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. நாங்க வர்றப்பெல்லாம் எடுத்துட்டு போய் செடி வைப்போம். இங்க பாத்தீங்களா மண்பானை வாட்டர் கேன். ஆமா, இதை பாத்துக்கவே மாட்டாங்க. ஏ, நான் இப்பதாங்க பாக்குறேன். அப்புறம் அஞ்சு தரம் ஆறு தரம் ஹைவே செடிச்சு இப்ப கொண்டாந்து விட்டுருக்காங்க. நடைபாதையில இருக்காங்கன்னு சொல்லி போறோம். சொல்லு, அதான் நீயே சொல்லிட்டே. அப்புறம் ஹைவேல அடிச்சிட்டாங்களா? அப்புறம் இங்க வந்து இப்ப பட்டா குடுக்கல. அதுதான் இங்க உட்காந்துருக்கு. நல்லா இருந்ததுன்னா கூரை வீடுதான், விழப்பில் போட்டு வீடு நல்லா இருக்கும். எனக்கு வேற இருந்தேன் இப்ப நாங்க அங்க இருந்தோம், நல்லாதான் இருந்தது. இப்ப இங்க பட்டா கொடுத்தாங்கன்னா கேள்வி வந்து அடுத்து இங்க அடுத்த கட்டமா ஒரு கால் ஊனி ஒரு செவருலாம் வச்சு ஒரு சீட் போட்டு கேள்வி ஒரு வீடு ரெடி பண்ணிக்கணும். ஆமா, ரெடி பண்ணணும். அடுத்து இன்னும் நாங்க ரெடி பண்ணோம். அவ்வளோதான், இவங்க தான் இங்கே கேள்வி. சரி, இது ஒரு ஞாபகமாக இருக்குமே, அழியாமல் யூடியூப்லேயே இருக்கணும் கேள்வி. அதுக்காக நீ ஏதாவது சொல்ல விரும்பல? நான் என்ன சொல்ல போகிறேன்? வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க இல்லையா? ஆமாம், அதெல்லாம் இன்னும் 10 வருஷத்துக்கு இல்லை இல்லைன்னாலும் சாக மாட்டேன். இந்த இடத்த ஏதாலும் அங்கே அம்மா பண்ணாலும் சாக மாட்டேன். ஆமாம், எல்லாமே இடம் இல்லை, இடம் இல்லைங்கிறாங்க. நாளைக்கு திட்டுக்குடி தால் காப்பிச்சுக்கு எடுத்து இதுக்கு எடுத்துட்டு போகணும். கொண்டி இது 50,000 மதிப்பிட்டு இருக்கான்னு கொண்டு போடுவேன் நெட்டில். அதில் இருக்கா இல்லையான்னு அப்புறம் தெரிஞ்சுக்கேன். இங்கெல்லாம் அவனுக்கு போலி 2,000. கேள்விக்கே ஒரு 8 ஏக்கர் பக்கமாக நிலம் இருந்ததுங்க எங்கள் ஊரில். அந்த ஊரில் அப்போ வந்து விவரம் தெரியாமல் எதை எழுதி கொடுத்துட்டு வந்துச்சா என்ன பண்ணாங்கன்னு தெரில. இப்போ பார்த்தா அந்த இடம்லாம் வேற ஒருத்தவங்க பேரில் இருக்குது. ஆனால் நான் யாருக்குமே எழுதி கொடுக்கணும்னு சொல்லி டாக்குமெண்ட்டு பட்டா எல்லாம் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? எதை இருக்கிறத வச்சு குழப்பம் நடத்த வேண்டியதான். கிவியா திட்டு மொழி முடிக்கிறடி நீ? சும்மா முடிக்கிறேன். என்ன கே பாக்குற? நீதான் கேமரா புதுசா பாக்குறதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தோம். அவங்க சொல்ல மாட்டாங்க, நீ தான் சொல்லணும். சரி விடு, அவ்வளவுதாங்க. இதுதான் வந்து எங்க பாட்டியோட வீடு. ஒரு கொட்டை அவ்வளவுதாங்க, இதான் வீடு. பின்னாடி பாருங்க ஒரே. ஆமா, பாம்பு கிம்பு உள்ள வந்தாலும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. போக வேண்டியதானா? அவ்வளவுதாங்க, இந்த விளாக் முடிஞ்சு இன்னொரு விளாக்ல பாக்கலாம். பாருங்க, சைக்கிள் வாங்கணும். போலமா? வந்த வேலை முடிஞ்சு சும்மா பேசிட்டு இருக்க போர் அடிச்சிருந்தா அதனால இங்க வந்தோம். வந்த வேலை முடிஞ்சது போலாம்.